இருப்பா வந்துற. போதும்பா. ஏ கந்தா, அவங்க வீட்டு முகத்தை பாரு. அவங்க பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும். சகலவித செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்வாங்களா? வாடா. அந்த ஆத்தா மகமாயி அருளால இந்த வீட்டுல சில பல நல்ல காரியங்கள் நடக்க போகுது. மக்கள் செல்வத்தால இந்த குடும்பம் தலைக்க போகுது. அக்காவுக்கு ஒரு வணக்கத்தை போடுறாங்க. அந்த வடபாயசமா கொடுக்க போது ஆமா தாமரா, இந்த காசை அவன் கொடுத்துருமா? தாமரை என்ற பெயருடைய கலையரசி, அந்த தாமரை பூ போன்ற பொலிவும் பேரழகும் பெற்ற இந்த அழகரசி, இவ வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மாதிரி வீரமும் தீரமும் அழகும் பெற்ற ஒருவன் உன்னை தேடி வந்து மனமுடிக்க போகிறான். இந்த தாமரை எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளைக்கு அருளாசி கொடுறாங்க. அந்தா பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்தன் சீக்கிரமே உன்னை தேடி வருவான். உடனே உன் கல்யாணம் நடக்கும். கவலைப்படாத, கந்தனுக்கு உன்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்துட்டு போவான். என்னமா வேணும்? ரெண்டு நூல் கண்டு கொடுங்க. இந்தாமா.